Mr. Dory, Mr. Doria. I'm the Dory, Mr. Doria. Mr. Doria. I'm the Doria. Udana bottle card, Joraga the tipper, one apart, and a party, and a polaminum party, and Jody Manjakurvi, Sanjari and Jetarvi. Balance between balance, how was it? கமல் அவர்களின் கலைக்கூடமா? எது? கமல் கலைக்கூடம் போட்டிருந்தது அதுல. கமல் கலைக்கூடம் இல்லையோ. அதனால ஊர்ல இருந்து வர வச்சிருக்காங்க வாசிக்கிறதுக்கு. அப்படிங்களா? அதாவது இந்த சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து அவார்டு கொடுக்குறாங்க மக்கள் நீதி மய்யம் மக்கள் நீதி மய்யம் கட்சியெல்லாம் இருக்க ரன்னிங்ல தான் இருக்கா இப்போ ஏ இருக்குடா விக்ரம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் டவுட் வந்துச்சு அவனுக்கு படம் எல்லாம் பாக்குறேன் சரி சினிமாலே போயிட்டாரா இல்ல கட்சியா அப்படி மறந்துட்டாரா நிகழ்ச்சி பாருங்க சாதனை படைத்த பெண்களுக்கு வந்து அவார்டு கொடுக்குறாங்க சரி கோயம்புத்தூர்ல தான் லொகேஷன் நடக்குது அப்ப வாணக சீனிவாசன் அவர்களுக்கு அவார்டு கொடுத்துருக்கணும் தானே கொடுத்துருக்கணும் அவங்க தானே சாதனை படைச்ச சாதனை படைச்சிருக்காங்க இவரை எதிர்த்து சாதனை படைச்சிட்டாங்களே அதனால கூப்பிடலையானோ மறந்துருப்பாங்க அவங்க யாரும் மாற்றுக் கட்சியை கூப்பிட வேணான்னு இருந்திருக்கலாம் சரி இவரு மக்கள் நீதி மய்யம் தலைவரே பீட்டு போடுறாரு ஆமா பல வாத்தியங்கள் வாசிப்பாரு இங்கே வாசிக்கிறாரு எக்ஸ்ப்ளோர் பண்றாரு வாசிக்கும் போது ஒரு டெம்போல வாசிக்கணும் டெம்போலியா அவ்வளவு பெரிய டெம்போ எப்படி எத்தனை வருது டெம்போ இல்ல ஐ மீன் இது ஓ அந்த டெம்போ ரிதம் 3 4 வா அப்புறமா தக 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 ஸ்பீடா ரொம்ப நேரம் கை கை வலிக்காது இவனு அடிச்சுக்கிட்டே இருக்காரு நம்மால் எவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசி பயிற்சி வேண்டும் போல ஆனா வாசிக்கிறாரு அந்த மாதிரி கடைசியில ஒரு இது எடுத்துட்டு வந்தாங்க பெருசா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க ஏங்க இது வந்து மோனா அந்த பாட்டுல வாசி வாசிச்சிருப்பாங்களே அடி மோனா மை டியர் கேசோலினா யாழ் பாத்துருங்களே யாழ் ஓ மதுரை மீட்ட பிரேமுக்கு அன்னைக்கு வந்து கொண்டு வந்தான் யாழ் வாசிக்கிறதுக்கு மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் அந்த படத்துல பார்த்தது இல்ல யாழ் வாசிப்பாங்க பார் நிறைய படத்துல வாசிப்பாங்க தெரியும் 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 அது அந்த மாதிரி இந்த ரெசம்பிளன்ஸ்ல இருக்குது அது இந்த பக்கம் கமல் அவர்கள் வந்து பாரம்பரிய இசை கருவிகள் நீ பார்த்தல அந்த பக்கம் பாரம்பரிய நடனம் தமிழ் நடனம் அதாவது நாம் தமிழர் கட்சியில வந்து தமிழ் இசை அப்படிங்களா ஆமா எப்படி கவர்னர் வராங்களா எங்க தமிழ் இசைங்க ஓகே ஓகே தமிழ் பாடல் சரி என்ன அண்ணன் டான்ஸ் ஆடுறாரு பாருங்க ஸ்டெப் பாருங்க நீங்க போட்டது அதாவது இந்த டான்ஸ் எல்லாம் எதுக்கு எதுக்கு எங்க அதாவது இந்த பாரம்பரிய பாடல்கள்லாம் இருக்குல்ல நிறைய இருக்கு அப்போ நம்ம இலக்கியம்லாம் என்ன இலக்கியம் பாத்திருக்கீங்களா சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி அதெல்லாம் பார்ட் பார்ட்டா இருக்கு அதெல்லாம் மொத்தமா பாட்டா போட்டு மியூசிக் டைரக்டர் ஜெயந்த் சந்தன் அவர்கள் பண்றாரு நான் கூட சீமான் அவர்கள் தான் பண்ண போறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அவரு டைரக்டர் தானே அவரு இந்த மாதிரி தமிழ் பண்பாடுனா அண்ணன் வந்துருவாரு அண்ணன் வந்துருவாரு தமிழ் தேசியம்ல அந்த ஃபெஸ்ட் அந்த இதுலதான் வந்து பயங்கரமா டான்ஸ் அடுத்து வந்து ஸ்ட்ரைட்டா பாரம்பரிய விளையாட்டுக்கு போறோம் பாரம்பரிய விளையாட்டு அப்போ வந்து இதுதானே மான் கொம்பு ஃபைட் சிலம்பம் சுத்துறது அப்புறம் வந்து இது நல்லா டான்ஸ் நல்லா சொன்னேன் ஆனா கபடி இது கபடி 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 யாரு விளையாடுறாங்கன்றது பாரு என்னங்க இவரு நான் சொல்றேனே
இறங்கி ஒரு ரைடு போவார் போல அப்படின்னு சொல்லிட்டு மெர்சல் படத்துல வர மெர்சலா ஏங்க இவருங்க விஜய் ரைடு சொல்லாத அடிக்கடி கம்மனர் விஜய் அவர்கள் இந்த படத்துல ரைட் எல்லாம் போவார் இந்த ரைடு அந்த மாதிரி போவார்னு பார்த்தா கிட்ட போன என்ன பாருங்க புசுமானம் ஆயிருச்சு ஜூம்ல பாரு அது புலி டான்ஸ் புலி அதுதான் புலி ஆட்டம் அப்போ இந்த பாட்டு இருக்கும் ஆப்பிரிக்கன் காட்டுப்புலி அந்த மாதிரி போட்டா நல்லா இருக்கும் ஆலவந்தன் படத்துல வரும் சரி கபடி எதுக்கு ஆடுறாரு எச் ராஜா அவர்கள் அதாவது நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு எச் ராஜா வந்து கபடி ஆடுறாரு அவருக்கு பர்த்டேன்னு இவரே கபடி பர்த்டே அன்னதானம் போடுவாங்க இந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க மோடி அவர்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் அடுத்த லெவல் கொண்டு போன பேசிக்கிட்டு இருக்காருல்ல ஓ அவரை வந்து மரியாதை படுத்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகிறதுக்காக கபடி கபடி அவரு நீ விளையாடலாம் இல்ல கிட்ட போனாரு அப்படி எனக்கு ஒன்னே ஒண்ணு இவரே கபடி ஆட்டாரு ரிமைனிங் பாஜக என்னென்ன கேம் ஆட போறாங்கன்னு தெரியலையே அவங்க சட்டமன்றத்துல நாலு பேர் ஜெயிச்சிருக்காங்கல்ல கபடி ஆடி அடுத்த வாட்டி அதான் ட்ரை பண்ணுவாங்க அவங்க நாலு பேர் தான் கேம் ஆடுறாங்க அவங்க தான் ரைடு போயிட்டு இருக்காங்க சரி ஓகே அடுத்ததாக வேற எதனா பாரம்பரியம் இருக்கா பாரம்பரியம் இருக்கு நெக்ஸ்ட் வருது ஒரு தமிழ் பாட்டு பாடு எனக்கா புரிஞ்சிருக்கும் பாட சொல்லுங்க பார்லிமெண்ட்ல எப்படி பாட்டு போடுவாரு பார்லிமெண்ட்லாம் போவாரு ஆசைப்படுகிறேன் குடைமடக்கியை ஏன் அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று இடிதாங்கியை பார்த்து பொதுக்குழு கூட்டத்தில் சிலர் கேள்வி எழுப்பியுள்ளார் மற்ற கட்சியின் பொதுக்குழுவை போன்று இது சாதாரணமான பொதுக்குழு கிடையாது இடிதாங்கியின் கட்சி என்பது தேசிய நீரோட்டத்தில் கலந்த கட்சி அப்படி என்றால் விவாதங்கள் உள்ளூர் பிரச்சனைகளை ஒத்தி வைத்துவிட்டு நேஷனல் இன்டர்நேஷனல் அளவில் தான் இருக்கும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்றால் சில நேரங்களில் குடைமடக்கியை மாற்றிக்கொள்வது காலத்தின் கட்டாயம் குடைமடக்கியும் அதற்கு பழகி கொள்ள வேண்டும் இடம் பொருள் ஏவல் அறிந்து ஜால்ரா தட்ட வேண்டும் இடிதாங்கி இருமுவதற்கெல்லாம் கைதட்டி தொண்டர்களை உசுப்பேற்றி விடக்கூடாது ஆப்பிரிக்க நாடான நபீபியாவில் இருந்து இந்தியா வந்த என தருமை சீட்டா அதாவது தம்பி சிவிங்கி புலியே இந்தியாவின் காலநிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளப்படாத பாடுபட்டு பழகி கொண்டிருக்கும் போது குடைமடக்கிக்கு என்ன கேடு வந்து விட்டது இடத்திற்கேற்ப வாழ்வதற்கு பழக வேண்டியது தானே அதைத்தான் இந்த இடிதாங்கியும் பாடமாக எடுத்து சொல்லுகிறார் அவ்வளவு ஏன் எனது அருமை அரசுத்துறை அலுவலர்கள் ஆட்சி மாற்றத்திற்கு ஏற்ப கட்சிகளின் கொள்கைகளை புரிந்து கொண்டு காட்சிகளை மாற்றிக்கொள்வது இல்லையா அதுதானே பிழைக்கு தெரிந்த பிள்ளைக்கு அழகு
அதைத்தான் குடைமடக்கி விவகாரத்தில் தவறாமல் கடைபிடிக்கிறான் இடிதாகி. ஆனால் கூடவே இருந்து குழிபறிக்க நினைக்கும் ஆர்வ கோளாறுகள் குடைமடக்கிய பரிந்துரைக்க தங்களுக்கும் அதிகாரம் வேண்டும் என அலப்பறை செய்கிறார்கள். பொதுக்குழுவில் தண்ணீர் பாட்டில் பறக்கும் அளவிற்கு இடிதாங்கியின் கட்சி வளர்ச்சி அடையவில்லை, உண்மைதான். ஒரு காலத்தில் கரை வேட்டிகளும் கதர் வேட்டிகளும் காற்றில் பறந்த வரலாறு தெரியாதவர்கள் இப்போது இடிதாங்கியை ஏளனமாக பார்க்கிறார்கள். குடைமடக்கியின் கூட்டு இல்லாமல் இடிதாங்கியால் வீரநடை போட முடியாது என்று மனப்பால் குடிக்கிறார்கள். ஆனால் உண்மை நிலைமை என்ன? கட்சி அலுவலகத்தில் கூட்டத்தை நடத்தாமல் பொதுவான மண்டபத்தில் பொதுக்குழுவை கூட்டியதே இடிதாங்கியின் மாபெரும் சாதனைதானே. இளவட்டங்களையும் வளைத்து போட்டு வாக்காளர்களை கவரும் திட்டத்தை இடிதாங்கி செயல்படுத்தினால் மூத்தோர்கள் புறக்கணிப்பு என்று முணுமுணுக்கிறார்கள். மூத்தோர்கள் நமக்கு வழிகாட்டி, இளையோர்கள் செயல்காட்டி, அதற்காக சில அவசர கொடுக்க இளையோர்கள் வாய்க்கு வந்ததை உளறி கொட்டுவதை சுட்டிக்காட்டி இளம் ரத்தம் அப்படித்தான் இருக்கும் என்று காரைக்குடிக்கு வண்டி பிடிக்க கூடாது. அப்படி ஒன்று ரெண்டு இருந்தால்தான் கட்சி கூட்டம் பொழுதுபோக்காக இருக்கும். களத்தில் வேலை செய்ய இயலாதவர்கள் கம்ப்யூட்டரில் கருத்து சொல்லி பிரபலம் அடைய நினைப்பதில் தவறு இல்லை. அப்படியும் இப்படியும் கூட்டு கலவையாக இருந்தால்தான் நாளை நமதே, நாடும் நமதே என முழக்கம் போட்டு நடக்க முடியும் என்ற உண்மையை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், நான் சொல்ல இதுதான் சார் இந்த இந்த கதை, ஒரு ஜர்னி சார் இது. முத்துஸ் ஜர்னியா? அந்த மாதிரி கேடிஆர் ஜர்னி சார். படம் கேடிஆர் ஜர்னியா? ஓ, புரிஞ்சிச்சு புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருக்கா. இப்பெல்லாம் வந்து விடிவி, விடிகே, கேடிஆர் அப்படி ஒன்னு ஒன்னா படம் நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு சார். இவருக்கு சார் படம் லொகேஷன்ல வந்து அவங்க ஊர்லயே வச்சிருக்கோம் சார். அவங்க ராஜபாளையத்திலே படம் அங்கே வச்சிருக்கோம். படம் ஃபுல்லா அங்க வச்சுட்டு ஹீரோக்கு ஒரு பில்டப் ஸ்டார்ட், ஒருத்தர் பில்டப் கொடுக்குறாரு சார் உள்ள. சரி, தேசிய தலைவர்கள்லாம் அங்க ஷூட்டிங்க்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னீங்க. லொகேஷன் இருக்குல்ல, பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண லொகேஷன் அது. இது தேச பந்து மைதானம், தேசிய தலைவர்கள் உரையாற்றிய மைதானம். இங்க ஆபாசமா பேசுவது அழகல்ல, அநாகரிகமா பேசுவது மரியாதை இல்ல. அந்த இடத்துல நம்ம டீசெண்டா எடுக்கணும் ஷூட்டிங். சரி சரி சரி, டீசெண்டா யூ சர்டிபிகேட் குடுக்குற மாதிரி எடுக்கணும் சார். சைடுல ஒரு யாரா டான்ஸ் குடிமகன்கள்லாம் இருப்பாங்களே, எல்லாரையும் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அப்போ ஒன்று பண்ணலாம் சார், சைட்டா டான்ஸ் ஆடிட்டா சிங்க் இல்லைன்னு ரிவ்யூ பண்ணிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு பாரம்பரிய ஒரு ஸோ டான்ஸ் முடிஞ்ச உடனே டைலாக் பேசுவோம் சார். சரி, என்ன பண்ணுறோம், இந்த மணல்லாம் இருக்குல்ல ஆற்றுல, ஆமாம், தண்ணியெல்லாம் உறிஞ்சி கீழே கொட்டிட்டு இருக்கிற மணல்லாம் லாரியில் போட்டு எடுத்துகிட்டு வேகமாக போகிறோம் சார். எங்கே போகிறோம்? என்ன வண்டி டக்கருன்னு போக முடியாமல் சேர்த்து பக்கம் லாரி போக முடியாமல் சும்மா போன கூட நிப்பாட்டு ஏன் போகிறேன்? டோல் கட்டு வரி நிறுத்திடுறாங்க, காசு கேட்குறாங்க. என்ன டோல் கேட்டு? இங்கே வந்து பக்கத்தில் இங்கே கூட முக்கிலே பிடிக்கிறாங்களா, வண்டி நிப்பாட்டுறாங்களா ஒரு குரூப்பு. இது என்ன உறுப்பு? இது சட்டமன்றம். அடுத்து ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க, இது நாடாளுமன்றம். அதுக்கடுத்து ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்களா, இது மாவட்டம். ஆல்கேட் விஷயத்தை ஹீரோ எதிர்த்து பேசுறாரு சார். அப்படி புரட்சிகரமான சீன். ஏய், நாங்க கஞ்சி குடிக்கிறோம்டா, ரெண்டு மண்ணக்கிண்ண வித்து தாண்டி புழைக்கிறோம், அதையும் புழைக்க விட மாட்டேங்கிறான். விரும்பி குடிக்கிற அந்த பானம் வந்து ரெண்டு விதமா இருக்கு சார். இருக்கலாம், ஒரு ஒருத்தவங்க மனசுல நினைச்சுக்கிறது தானே. 1000 ஓணும் ரேட்டு சார். ரேட்டா? நிம்மதியே இல்ல, நிம்மதியா போய் ரெண்டு சரக்கு அடிச்சா படுபடு சொல்லி டாஸ்மார்க் கடைக்கு போறாங்க, கேக்குறாங்க. கவர்மெண்ட் சரக்கு வேணுமா, கரூர் சரக்கு வேணுமா? கவர்மெண்ட் சரக்குன்னா விலை பட்டியல விட 200 கூட, கரூர் சரக்குன்னு சொன்னா 500 கூட. கரூர் சரக்குன்னா என்னன்னு கேட்டா உங்களுக்கு தெரியாதா? அது மந்திரி, மந்திரி. அப்ப கரூர் சரக்குன்னே வச்சுட்டாங்க. எவ்வளவு அடிச்சாலும் ஏற மாட்டேதான் சார். ஹீரோக்கா சார், மக்களுக்கா சார்? மக்கள், மக்கள் சார்பா ஹீரோ, மக்களுக்காக பேசுற ஹீரோ சார். அலுப்பா வேலை செய்யறேன், உழைக்கிறவன், கூலி வேலை பாக்குறேன், மூட தூக்குறவன், ரிச்சா ஓட்டுறேன், ஆட்டா ஓட்டுறேன், அத்தனை பேர் வந்து ஒரு அலுப்புக்கு ஒரு கட்டிங் அடிச்சுட்டு போய் படுக்கலான்னு பார்த்தா இப்ப என்ன அடிச்சாலும் ஏறவே மாட்டேங்குது சரக்கு. கட்டிங் அச்சா அச்சா மாதிரியே இல்லையா சார்? அப்படியா? ஸ்கிரீன் பிளேல வருது அது. ஒரு கட்டிங் அடிச்சா அடிச்ச மாதிரி தெரியல, ரெண்டு அடிக்கிறான் அது அடிச்ச மாதிரி தெரியல, மூணு அடிக்கிறான், மூணு அடிச்சாலும் ஏற மாட்டேங்குது. வந்தா குடிச்சா
ஏர்ல ரிபீட் வந்தா குடிச்சா ஏர்ல ரிபீட் வந்தா குடிச்சா ஏர்ல ரிபீட் வந்தா குடிச்சா ஏர்ல ரிபீட் ஐயோ தலைவரே தல சுத்துது ஹீரோவே தலைவர் தான் சார் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட சீன் எல்லாம் படத்துல வச்சிருக்கோம் சார் ஓகே சார் அண்ணாவின் காட்சியில எல்லாம் ஒரிஜினாலிட்டி இருந்துச்சு ஒரிஜினலா கிடைக்க எதுவுமே அதாவது வாழ்க்கையில பொதுக்குழுகள் எங்க நடந்தாலும் அது அரசியலோ இல்ல சினிமாவோ பொதுக்குழு வச்சாலே பிரச்சனை தான் ரெண்டு ரெண்டா பிரிஞ்சிடுறாங்க நாங்க இப்பதான் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போயிருந்து இன்னொரு பொதுக்குழுவா இது அதிமுக பொதுக்குழு இல்ல இது வேற இவங்க தயாரிப்பாளர்கள் சங்கம் ப்ரொடியூசர்ஸ் இருக்கிற எல்லா படத்தையும் ப்ரொடியூசர்ஸ் தான் பயங்கரமா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கே ஒரு பிரச்சனை எனக்கு எதனா ஒரு பிரச்சனை உங்ககிட்ட வேற ஆனா உனக்கே ஒரு பிரச்சனை இருக்கிற எல்லா படத்தையும் ஒருத்தர் தான் ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்றாரு இப்பயா இந்த ப்ரொடியூசர்ன்ற ஒரு ஆள் டிஸ்ட்ரிபியூட்டருங்க சரி சரி வாங்கி ரிலீஸ் பண்ணுங்க இங்க ப்ரொடியூசர்க்காக அதை சொல்லிட்டு இருக்கேன் நான் பாருங்க முக்கிய தலைகள் நீங்க எல்லாம் பாத்துக்கீங்க எத்தனை படம் பண்ணிருக்காங்க ப்ரொடியூசர்ஸோட பொதுக்குழு நடந்துருக்குது சோ எல்லா வரிசையா வராங்க மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் உள்ளே போனோம் அதாவது ரெண்டு படம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த ப்ரொடியூசர் அப்படின்ற அந்த இதெல்லாம் இருக்காமே இது எக்ஸாம் நாலஞ்சு படம்லாம் வந்து ஜெயிக்கணுமா ஜெயிக்கணுமா அப்பதான் நீங்க எலெக்ஷன்ல நிக்க முடியும் அப்படின்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்குதான் ரீசெண்டா இந்த படம் பார்த்தோமா தமிழ் ராக்கர்ஸ் சொல்லிட்டு அந்த படத்திலயும் ப்ரொடியூசரை மையமா வச்சுதான் இந்த கதை எல்லாம் எனக்கு அப்படியே லிங்க் ஆகுது இந்த படம் அதுல வந்துருச்சா இல்ல ப்ரொடியூசர் பிரச்சனையை பேசிக்கிட்டு சரி படத்திலேயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இப்ப இவங்க அதிகமா சொல்றாங்களே இப்படி நமக்கு தெரிஞ்ச நிறைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் உள்ள வந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் சொன்னாங்க இது வந்து குமுறிட்டு இருந்தாங்க அப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க ரிலீஸ் பண்ணனும் ரெண்டு படத்தை ரிலீஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஓட்டு உரிமை வரும் அது எப்படி ரிலீஸ் பண்ணனும் 25 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணனும் சார் நீங்க ஒரு தியேட்டர் கிடைக்கிறது இல்ல அதாவது ஜனநாயக நாட்டுல புதுசா வர ஒரு தயாரிப்பாளர் கூட ஒரு ரெண்டு படம் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் எலெக்ஷன்ல நிக்கலாம் அவருக்கு உரிமை இருக்கு உரிமை இல்ல அப்படின்னு நம்ம எப்படி வந்து ஒரு இன்டைரக்டா செயலாளரா இருக்கேன் நான் நிக்கணும்னா 5 வருஷம் நான் நின்று ஜெயிச்சிருக்கணும் இது என்ன சாத்தியமா இது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சம்பந்தம் இல்லாத சில விஷயங்கள் இருந்தது பாத்துருக்கீங்களா இவரை பாத்துருக்கீங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஜேபி ல பாத்துருக்கேன் பாத்துருக்கேன் சோ இவர் என்ன சொல்றாரு ஏதாச்சும் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கருத்துக்களை வந்து அமெண்ட் பண்ணணும்னு சொல்லி 21 நாள் முன்னாடி நோட்டீஸ் கொடுத்து அதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தனா சொல்லுங்கன்னு சொல்லியாச்சு 21 நாள் நாம் அதுக்கு பதில் கொடுக்காமல் இங்கே வந்து நீங்கள் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்றது சரியான முறையாக எனக்கு படவில்லை கடைசியில திடீர்னு எடப்பாடி அவர்களுடைய இந்த பொதுக்குழுல மாலை போட்டு ஆஃப் பண்ணிருவாங்கல்ல அனைத்து தீர்மானங்களை நிறைவேற்றிய தலைவருக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது எல்லா இடத்துலயுமே சி வி சண்முகம் மாதிரி ஆட்கள் இருக்காங்க என்னன்னு நிராகரிக்கிறோம் சொல்றதுக்கு அங்கேயும் தயாரா இருக்காங்க சொல்றாங்க எப்படி சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடினோம் யாராச்சும் ஏதாவது சொல்ற போறோம் டப்பு டப்புன்னு மாலையை போட்டு அங்க போங்க நீங்க தானே போங்க அங்க என்னன்னு தெரியல அங்க இவருக்கு எடப்பாடி அவர்களுக்கு பன்னீர் மாலை பிடிக்காது இங்க வந்து ஏதோ மாலையை போட்டு போயிருக்கு அனைத்து பொதுக்குழுகள் முழுமையாக நிறைவேற்றிய மாபெரும் தலைவர் நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் உங்களை சந்திக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை விடைபெறுவதனால் உங்களுடைய